हस्ते बोधुम प्रभवति परम देवेव प्रभां विविध रचना सृष्टिरेशा बभूव भक्तिग्रह्य स्विह तदिप्वाम भक्तिमा वाचा अतिमहदीद साहस मे सहस्व भुंक्षे गुप्त बत सुख निधि साधारण भिक्षावृत्तिम परमयन मयया मं विभज्य मर्यादाया सकल जगतां नायक स्थापक स्वम युक्त किम तद्वद विभजनम योजयस्वात्म योजयस्व आत्मना माम नत्वा जन्म प्रलय जलधे इति चेद्धीहि आस्ताम तन्मे भवतु च जनिहि यत्र कुत्रापि जातौ त्वद्भक्तानां अनितर सुखैहि पाद धूली किशोरैहि आरब्धम्मे भवतु भगवन् भावि सर्वं शरीरं

இடத்துல உன்னுடைய ஒரு பாத அம்போருக பரிமள உத்வாகி மந்த அனிலேஷு அந்த தூளி உன்னுடைய பாத தூளி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதனுடைய அந்த வாசனை எங்க இருக்கோ அஹ் அதாவது இதெல்லாம் வந்து வாசனாங்கிறது வந்து ரெண்டு அர்த்தத்துல எடுத்துக்கணும் மந்தாலி லேஷுங்கிறச்சி அந்த பதாம்போருக பரிமளம்ங்கிறியும் அந்த இடத்துல பரிமளங்கிற வார்த்தைக்கு வந்து போத் வாசனைன்னுட்டு லிட்ரலா இந்த ஸ்மெல்லுங்கிறதையும் எடுத்துக்கணும் இன்னொன்னு வாசனாத் ரூபத்தையும் எடுத்துக்கிறோம் அந்த பகவானுடைய சம்ஸ்காரம் எங்கெங்கெல்லாம் இருக்குமோ அந்த சம்ஸ்காரத்தோட எனக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் பிறப்புங்கிறது இருக்கணும் எந்த ஜென்மாவில வேணாலும் இருந்துட்டு போட்டோம் எப்படி வேணாலும் ஒரு ஜென்மாவா இருக்கட்டும் ஆனா எனக்கு உன்னுடைய பக்தனா இருக்கக்கூடிய அந்த ஒரு வாசனையுடன் என்ன நீ வந்து பிறக்க வையே போறோம் எந்த இடங்கள்ல உன்னுடைய ஒரு ஒரு ஸ்பர்ஷம் இருக்கோ உன்னுடைய ஒரு பிரசன்ஸ் இருக்கோ உன்னுடைய சந்நிதி இருக்கோ அந்த இடத்துல என்ன வந்து நீ சிருஷ்டி பண்ணு ஆ தோஷாத்து மாம் ஏன்னா இந்த பவங்கிற சம்சாரத்துல இந்த கடல்ல நான் வந்து ரொம்ப உழந்துட்டு இருக்கேன் அதுல இருந்து என்னை வந்து விடுவிக்கிறதுக்காக உன்னுடைய ஒரு ஸ்பர்ஷம் இருந்தாதான் அந்த எங்கேயாவது எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு ஏன்னா அடுத்த ஸ்லோகத்துல அதை தான் சொல்ல போறார் கடைசியில எப்படி வேணாலும் ஜென்மா இருந்துட்டு போட்டோம் அந்த மரணம் ஏற்படும் பொழுது உன்னுடைய பாதார விங்கள் விந்தத்துல எனக்கு வந்து என்னுடைய நிவேசமானது இருக்கணும் அப்படின்னு கேட்டுப்பாரு அடுத்ததுல இந்த ஸ்லோகத்துல மிருடாங்கிற வார்த்தையை பார்த்தோம் மிருடாங்கறச்சே மிருடதி ஹிருஷ்யதிங்கிற அர்த்தம் ரிஷ்யத்தின்னு சந்தோஷம் அடைகிறான்னுங்கிற அர்த்தத்துல வந்து மிருடங்கிற வார்த்தை சோ உனக்கு அதனாலதான் ஆ தோஷாது மாம் மிருட உன் சந்தோஷம் இருக்கிற வரையில் உனக்கு எப்படி எப்படி எல்லாம் என்ன படைக்கணும்னு தோன்றதோ படைச்சுக்கோ பிரச்சனை இல்லை ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்னோடத மாத்திர நீ வந்து பூர்த்தி பண்ணிடும் எந்த ஸ்தலத்துல உன்னுடைய பாதாம் பூர்வகத்தினுடைய பாத திருவடியினுடைய ஒரு வாசனை இருக்கோ அந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு சிருஷ்டிய குடு அப்படிங்கிறார் కాలే ఆసు సత్తా అవలోక వ్యగ్ర ఉదగ్ర వ్యసి వ్యసని సకలస్నిగ్ధరుద్ధ ఉపకంఠే ఒరే వార్త కంఠస్ఫుర కళాశసత్వలోక వ్యగ్రోద్ర వ్యసని సకలస్నిగ్ధరుద్ధోపకే అంతస్తోద అవధిరీత ஆர்த்தி ஆபாத்தியமானே அபி அங்கிரித்வந்தே தவ நிவிஷதாம் அந்த இதுவும் சரி அடுத்த ஸ்லோகத்திலையும் உன்னுடைய திருவடிகள்ல என்னுடைய மனசானது மம ஆத்மா என்னுடைய ஆத்மாவானது உன்னுடைய திருவடிகளில் நிவிஷதாம் நுழையட்டும் அப்படின்னு கேட்டுக்கிறார் எந்த சமயத்துலங்கிறது தான் இங்க காலே பஸ்மின் காலே எந்த காலத்துலன்னா கண்ஸ்புரது கழுத்து கிட்ட வந்து துடிக்கிறது உயிர் அசு அசுங்கிறது உயிர் இங்க வந்து கண்டே ஸ்புரத்து கண்டத்துல கழுத்துல வந்து அப்படி கழுத்துக்கிட்ட வந்துடுத்து உசுறு அப்படியே பிடிச்சுட்டு இருக்கோம் போமோ இல்லையோ அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில அப்படிங்கிற சோ காலே எந்த காலத்துலன்னா கண்ட ஸ்புரத்து கழுத்துல துடிக்கின்ற அசுகு பிராணவாயு அந்த பிராணவாயுனுடைய தசிய கலா சலன ரூபா தஸ்யா கலாயா அப்படி லேசாக சோ ஒரு துளிக்கி துளி உயிரனுடைய அந்த ஒரு துளிக்கி துளி இருக்கே அது வந்து மிச்சம் மீதி ஒட்டின் இருக்கு அந்த ஒட்டின் இருக்கிற உஷரும் கழுத்துக்கிட்டக்க நிக்கிறதா எப்ப வேணாலும் வெளில போயிடும் எந்த கஷணமும் அது போயிடும் அந்த உயிர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலமையை சொல்றார் அந்த லேச சத்தா அவலோக உதகிற சகல இத வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்றதுக்குள்ள அப்படியே பயங்கரமா இருக்கும் சோ முதல்ல வந்து கண்டஸ்புரத்து நெஞ்சில இருக்கு என்னது அசுகலா லேசம் இத மாத்திரம் எடுத்துக்கோங்கோ அசுகலா லேசம்ங்கறச்சு மெல்லிய பிராணனுடைய வாயு பிராணவாயு அதனுடைய சூக்மமான ஒரு நடமாட்டம் இருக்கு ஏன்னா பிராணவாயுங்கிறது வெறுமனை இப்படி இப்படி ஒரு காத்த பிடிச்சு வச்ச மாதிரி இருக்காதே வாயுங்கிறது சஞ்சரணு கலாலேஷம் இருக்கு சத்தா சத்தாங்கிறது அது இருக்குன்னு நமக்கு எப்படி புரிஞ்சுக்கிறோம் அதனுடைய ஓட்டத்தினாலதானே புரிஞ்சுக்கிறோம் அதுதான் கலாலேஷா சோ கண்குரூ கலாலேஷ சத்தா அதனுடைய இருப்பு இருக்கு அந்த நடமாட்டம் அத வந்து அவலோக வியக்ர உதக்ர வியசனி சகல உபருத்த கண்டை அது இருக்கா இல்லையான்னு நம்ம வந்து பரீட்சை பண்ணி பாக்குறதுக்கு ரொம்ப எல்லாரும் இந்த பந்துக்கள் எல்லாம் கூட நின்று இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அப்படின்னு தொட்டு தொட்டு பாப்பான் அந்த இடத்துல பிராணம் போற நிலைமை படுத்துட்டு இருக்கா ஒருத்தர் இருக்கும் பொழுது ஒரு துளியூண்டு பிராணவாயு அங்க ஓட்டம் ஒண்ணு ஒட்டிண்டு இருக்கு அந்த இடத்துல எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பந்துக்கள் எல்லாம் ஸ்னிக்த சகல ஸ்னிகா அங்க பந்துக்கள் எல்லோருமே அந்த இடத்துல இருக்கா இல்லையான்னுட்டு இங்க அப்படி தொட்டு தொட்டு பாக்குறான் சோ சத்தா அவலோகம் அந்த அந்த பிராணவாயுனுடைய ஒரு லேசம் இருக்கா இல்லையான்னு பார்ப்பதற்கு வியக்ர ரொம்பவும் மும்முரமா அவ வந்து தேடுறா அதுல வியசனி வியசனின்னு ஈடுபட்டு இருக்கக்கூடிய சகல ஸ்னிக எல்லா ஜனங்கள் எல்லா அஹ் பந்துக்கள் எல்லாம் இருக்காளே சிநேகிதர்கள் பந்துக்கள் இவர்கள் எல்லோருமே அஹ் ருத்த உபகண்டே கண்ட சமீபம் பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கா அந்த சமயத்துலங்கிற மூச்சு காத்து நமக்கு வந்து தெரியும் செஸ்ட் வந்து பிரீதிங் இருக்கு இல்ல ஸ்டமக் பிரீதிங் இருக்கு அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும் ஆனா இந்த பிராணவாயு முழுக்க போயிடுத்து இந்த ஒரு ஓரத்துல ஒட்டின் இருக்கு இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்கு எல்லாரும் பக்கத்துல வந்து அங்க வந்து மும்முரமா அதனுடைய சத்பாவத்தை இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு அந்த மாதிரி எல்லாரும் உபருத்த கண்டே ருத்த உபகண்டே உபகண்டம்ங்கிறது வந்து பக்கத்துலன்னு அர்த்தம் சமீபம் இருக்கா யாரு இந்த ஜனங்கள் எல்லாருமே அந்த சமயத்தில் தஸ்மின் காலே வியசனி வியசனின் அதுல வந்து அதுலயே மும்முரமா ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் உதக்ர உதக்ரன்னு வியக்ர உதக்ரன்னு இருக்கா இல்லையான்னு போயிட்டு போயிட்டு திருப்பி திருப்பி பரிட்சை பண்றாலே அந்த மாதிரி ஒரு ஒரு ஈடுபாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வியசனி சகல ஸ்னிக ருத்தோபகண்டே காலே அப்ப என்னது அந்தஸ்தோதைகி இது மாத்திரம் இல்ல இது வெளியில இருக்கிறது உள்ளுக்குள்ள எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குமோ இல்லையோ நமக்கு அந்தஸ்தோதைகி உள்ளுக்குள்ள இருந்து நம்மளை போட்டு துன்புறுத்துறது தோதகான உறுத்தல்கள்னு அர்த்தம் அந்த அந்தஸ்தோதகா உள்ளுக்குள்ளே இருந்து இருக்கக்கூடிய சில தோதைகி உறுத்தல்கள் அது வந்து அவதி ரஹிதைஹிங்க இது என்னன்னா வியாக்கியான சரி அந்த தமிழ் புக்குலயும் வந்து ஸ்லோகத்துல பார்த்தோம்னா அந்தஸ்தோதைகி அவதி ரஹிதாம் ஆர்த்தி ஆபத்தியமானேன் இருக்கு ஆனா மீனிங் சொல்ற இடத்துல அவதி ரஹிதைஹின்னு போட்டுக்கிறார் ரெண்டு போட்டுாலுமே எப்படி போட்டாலுமே உங்களுக்கு வந்து மீட்டர் கரெக்டா ஒட்டி வந்துடும் ஆபாத்தியமானேன்னு இருக்கலாம் அவதி ரஹிதைஹினா எல்லையே இல்லாமல் இருக்கக்கூடிய உள் உறுத்தல்கள் அது என்னென்ன அதை வந்து வியாக்கியானத்துல பார்க்கணும் ஊர்துவ சுவாச மேல் மூச்சு கீழ் மூச்சு உள்ளுக்குள்ளே இருந்து வரக்கூடிய உருத்தல்களை சொல்ற மேல் மூச்சு கீழ் மூச்சு அப்புறம் கண்ட தாலு ஜிஹ்வா சோஷணம் கண்ட கழுத்து தாலுன்னா அந்த சீக்ஸ் அதுக்கப்புறம் ஜிஹ்வானா நாக்கு இதெல்லாம் வறண்ட போ இருக்கு தண்ணியே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வறண்டு போயிடுறது அதுக்கப்புறம் ஹிக்கா விக்கல் ஸ்லேஷ்ம ரோத கபம் வந்து நிக்கிறது தடுக்கிறது அங்கவியதா சரீரம் பூர வலி இதெல்லாம் கடைசி நிமிஷத்துல வரக்கூடிய உள் உறுத்தல்களை சொல்றார் தமிழ்ல ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம் இல்லையா முன்ன பின்ன செத்தா நமக்கு தெரியும் சுடுக அது மாதிரி இவர் ஏதோ நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றார் அதனால இப்படிதான் இருக்கணுமா என்னமான நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்ல இங்க தெரிய போறது ஊர்துவ சுவாச மேல் மூச்சு அதுக்கப்புறம் கண்ட தாலு ஜிஹ்வா சோஷனம் இது மூணுமே காஞ்சு போய்டுறதா ஹிக்கா விக்கல் எடுக்கிறது சில இதெல்லாம் நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணிருப்போமா இருக்கும் நமக்கு தெரிஞ்சவா பந்துக்கள் யாராவது போகிறச்சு அந்த கடைசி நிமிஷத்துல நம்ம பார்த்திருந்தோம்னா அதெல்லாம் மறக்காது நமக்கு அது வந்து மனசுலயே மைண்ட் சோ ஸ்லேஷ்ம ரோத அதுக்கப்புறம் வியதா, சரீரம் பூரா ஒரு அப்படியே முறுக்குற மாதிரி ஒரு வழி வருமா அவளுக்கு இத தவிர என்னன்னா ஜாயா சுதாதி தன வியதா.

இதை தவிர சர்பிருச்சிக கூப்ப அங்கார வட பதன ஸ்வப்ன மூர்ச்சா மிருத்யூ பட்டதர்சனம் இ தேவமாதிபிகி அவதி ரகிதைஹிங்கிற அது மாத்திரம் இந்த அந்த யமன் இருக்கானே பலவிதமான காட்சிகளை காமிப்பானா அந்த சமயத்துல அந்த மரண பயம்ங்கிறது வந்துரும் சில பேருக்கு ஏன்னா அந்தகன் வராங்கிறச்சு இதுல சொல்ற மாதிரி ஹம் சுப்பிரமணிய புஜங்கத்துல வந்து கிருதாந்தசிய தூத்தேஷு சண்டேஷு கோபாத் கோபத்தோட அந்த கிருதாந்தன் மண் யமனுடைய ஒரு தூதர்கள் எல்லாருமே சண்டேஷு ரொம்ப ஒரு பயங்கரமா இருப்பா பாக்குறதுக்கு கோபாத்து கோபத்தோட தஹ இவனை வந்து எரிச்சு சிந்தி வெட்டு பிந்தி ஒட இந்த மாதிரி மாம்தர்ஜய அப்ப நீ வந்து மயூரம் சமாரோக்யமாத்வம் புற சக்தி பாணிர் மமாயா ஹிசீக்கிரம் அந்த அந்த மயில் மேல ஏறி நின்று கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான உள்ளுக்குள்ள உறுத்தல்கள் இருக்கும் அந்த அது மாத்திரம் இல்லை ஏன்னா இந்த சொப்னம் மூர்ச்சா மிருத்தியூ பட கருச்சே பட்டான போர் வீரர்கள் ஏராளமான போர் வீரர்கள் பாம்பு அதுக்கப்புறம் விருச்சிகம் விருச்சிகம்னா தேழு இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து இந்த யமன் காம்பிப்பானா அதை காண்பிக்கும் போது இதெல்லாம் ஒரு ஒரு எல்லை இல்லாத ஒரு விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு உறுத்தல்கள் ஆர்த்திம் ஆபாத்தியமானே இதெல்லாம் வந்து வெறுமனே ஏதோ சொப்புரங்காண்டோ ஏதோ ஒரு யமதூதன் வந்து கத்துறான்னா நமக்கு வந்து அது படுத்துறதே அது ஒரு ஒரு ஆர்த்திம் ஆபத்தியமானே ஒரு பீடாவை நமக்கு கொடுக்கறது ஒரு துன்புறுத்தலை கொடுக்கின்றது நமக்கு மரண பயம் இல்லை அப்படின்னா பிரச்சனையே கிடையாது யாரோ வந்து என்னத்தையோ கேக்குறா நீ இருக்கியா இல்லையா நீ யாரோ ஒருத்தர் வெளில நின்னுட்டு பேசுறான்னு நமக்கு என்ன கவலையே இல்லைன்னா பிரச்சனை இல்லை ஆனா அது வந்து நமக்கு ஒரு படுத்தலை கொடுக்கறது ஆர்த்திங் ஆபத்தியமானே காலே எப்பேற்பட்ட இது இதெல்லாம் அந்த காலத்துக்கு அட்ஜெக்ட் எந்த சமயத்துல அந்த பிராண வாயு அந்த ஓரமா ஒட்டின் இருக்கிறச்சே எல்லாரும் பக்கத்துல சுத்தி நின்னுண்டு தடுத்துட்டு இருக்காளோ ஒன்ன அந்த சமயத்திலையும் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லையற்ற ஒரு உறுத்தல்கள் துன்புறுத்தலை கொடுக்கும் அந்த காலத்தில் எவ்வளவு பூர்வீட்டுக்க பாத்துக்கோங்க அந்தராத்மன்னு ஏன் அந்தராத்மாவா இருக்கக்கூடியவர் அந்த கரண எனக்கு வந்து என்னுள் இருக்கக்கூடிய பரமாத்ம பரமாத்மஸ்வரூபமே ஹே அந்தராத்மன்னு மம ஆத்மா என்னுடைய அந்த கரணமானது தவ அங்கிரித்வந்தே பிரவிஷேத் நிவிஷதாம் உன்னுடைய இரண்டு கால் திருவடிகளில் நிவிஷதாம் நுழையட்டும் அப்படின்னா ஏகீபாவ ரூபாம் பராம் முக்தி பிராப்சேங்கிறார் இதுல வந்து வைராகிய சொல்றச்சு கடைசி ஸ்லோகம் நேரத்துல வந்து மாதர் மேதினி தாத்த மாருத சகே தேஜகா சுபந்தோ ஜல ஒவ்வொரு பஞ்ச பூதங்கள்னால ஆன சரீரம் இது இந்த ஒவ்வொரு பூதங்களையும் இத்தன் நாள் வரையில் எனக்கு பந்துக்கள் மாதிரி நீங்க என்னோட கூட இருந்திருக்கீங்க அப்படின்வர் மாதர் மேதினி சரீரம் வந்து பிருத்திவி ரூபம் இந்த சரீரம் பூரா அதனால மாதர் மேதினிங்கிற அம்மா பூமியே தாத்த மாருத சகே மாறுதங்கிறச்சு காத்து சகே தேஜகா சகாவை போல ஒரு ஃப்ரெண்ட நண்பனே தேஜஸ்ங்கிறது அக்னி சுபந்தோ ஜல பந்து மாதிரி இருக்கக்கூடிய ஜலம் பிராத்தர் வியோமன் தம்பி அண்ணா மாதிரி ஆகாசம் இருக்கு எல்லாம் வந்து கூடவே இந்த சரீர ரூபமாக நம்மளோட கூட வந்து கடைசியா நான் உங்களுக்கு ஒரு அந்திய பிரணாமாஞ்சலிகி உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிடுறேன் கலந்து இது நாள் வரையில் யுஷ்மத் சங்க வசோபஜாத சுகிருத பாரஸ்புரன் நிர்மல ஜாஸ்த சமஸ்த மோக மயிமாம்பர் அப்படின்னா உங்களுடைய சங்கத்தினால தொடர்பு இந்த அஞ்சு ஒரு தொடர்புனால யுஷ்மத் சங்க வசாத்து உபஜாத எனக்கு அதனாலதானே ஒரு சுகிருதம்ங்கிறது ஏற்பட்டு இருக்கு சுகிருத்தம்னு சொல்றார் அந்த இடத்துல பாப்பம்னு சொல்லல அவர் சொல்றச்சு ஏன்னா புண்ணியன் இந்த பஞ்ச பூதங்கள் இருக்கிறதுனாலதான் ஒரு வசமும் எனக்கு ஏற்பட்டிருக்கு பாப்பவசம் இருந்திருந்தா கூட பாப்பங்கள் ஏற்பட்டிருந்தா கூட புண்ணியத்தையும் பண்ணி தொலைச்சேன் அதனாலதான் எனக்கு இன்னைக்கு வந்து அந்த புண்ணிய பலனாக நான் பல அந்த நல் வழியில சென்று ஒரு நிதி தியாசனமோ இல்ல தியானமோ பண்ண முடிஞ்சு அந்த பகவானுடைய ஒரு திருவடியை அடைஞ்சு இன்னைக்கு லீயே பரபிரம்மணி அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்துல நான் அப்படியே லீனம் அடையறேன்ங்கிறார் கண்டினியூஸ் டென்ஸ்ல இந்த பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லிட்டு இருக்காரு அதுல வைராகிய சக்கத்துல அது அது கடைசியில அந்த நூறாவது ஸ்லோகமா அதை வைக்கிறச்சேயே நமக்கே என்னமோ அப்படியே ஒரு பாபங்கள் போய் அப்படியே அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தோட அவர் லீன அடையற ஒரு சீனை பாக்குற மாதிரி இருக்கும் அங்க அதை படிக்கிறச்சு இங்க வந்து அந்த மாதிரி ஹே அந்தராத்மன்னு மமா ஆத்மா அங்கிரி துவந்தே நிவிஷதாம்னு கேட்டுக்கிறாரு ஒரு ரெண்டு ஸ்லோகம் தாண்டி நான் பாக்குறேன் சுவாமிய அப்படின்னுட்டு சொல்லுவார் அந்த இடத்துல அகம் பஷ்யே நான் பஷ்யாமி அப்படின்பாரு அந்த இடத்துல சோ காலே கண்டஸ் க கலா லேஷ சத்தாவலோக வியக்ரோதக்ர வியசனி சகல ஸ்மிக்த ருத்தோபகண்டே அந்த அவதி ரஹிதாம் அல்லது அந்தஸ்தோதைர் தோதைர் அவதிரிதைர் ஆர்த்தி மாபத்யமானே அபி அங்கிரித்வந்த்வே தவ நிவிஷதாம் அந்தராத்மன் மஹாத் மமா ஆத்மா அடுத்தது இதுல வந்து நிறைய அவர் டிஸ்கஸ் பண்றார் அத சைவ சித்தாந்தத்துக்கும் என்ன வித்தியாசங்கள் எப்படி அந்த ரெண்டும் கலக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நிறைய டிஸ்கஷன் இருக்கு அது அதை விட இது இன்னும் மெயின் ஸ்லோகத்தோட ரொம்ப டிவியேட் ஆற மாதிரி இருந்தது எனக்கு அதனால அது எடுக்கல அடுத்தது அந்தர் பாஷ்பா குலித்த ஆஹ் ஒரு நிமிஷம் அந்தர் பாஷ்பாக்குலித நயனான அந்தர் குலித்த பாஷ்பாக்குலித நயனான அந்தரங்கா அபியன் அகிரே ஹோஷம் ருதிதம் காத்தராணம் அசுண்வன் அத்தியுகிராந்தி அகணயன் அந்த காலே கபர் அங்கிருந்தே தவ நிமிஷதாம் அந்தராத்மன் மமாத்மா அதே முந்திர ஸ்லோகத்தினுடைய லாஸ்ட் லைன் தான் இங்கேயும் அவர் யூஸ் பண்றாரு அந்தர்பாஷ்பா குளித்த நயனான்னு அபஷ்யன்னு இந்த உள்ளுக்குள்ள வந்து இப்பதானே சொன்னார் அந்த இல்லையோ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உருத்தல்கள்லாம் பலது எனக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் ஆனா அதை பார்க்காம இருக்கணும்னா ஏன்னா அதை வந்து பார்த்துட்டு இருந்தாருன்னா அத போட்டு கணக்கு பண்ணிட்டு இருந்தாருன்னா எங்க இருந்து மனசு வந்து அந்த பகவானுடைய திருவடியில போய் அது வந்து நுழையும் நுழைய முடியாதே அதனால அந்தர்பாஷ்ப ஆகுலித நயனானு நயனான்னு அந்தர்பாஷ்பிச்ச மம அந்த காலே அது கபர்தின்னு ஆரம்பிச்சு ஹே கபர்தின்னு கபர்தானா ஜடாமுடி ஜடாமுடி தரிச்சுன்னு இருக்கக்கூடிய சிவனே கபர்தின்னு மம அந்த காலே என்னுடைய கடைசி காலத்துல எப்படி இருக்கணும்னா நான் எப்படி போகணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறார் அபஸ்யன்னு எதையும் பார்க்க கூடாது எப்படி அந்தர்பாஷ்ப ஆகுலித நயனானு அந்தரங்கானு அபஷ்யன்னு அந்த அக்னி வேகேன சமுப்பன்னேன பாஷ்பேன உள்ளுக்குள்ள அப்படியே அக்னி எரியும் வெளியில நமக்கு சூடு தெரியாட்டா கூட மனசு கொதிக்கிறது மொழியும் அந்த அதுதான் இங்க ஆகுலிதம் அந்த மனசு கொதிக்கிறதுனால துக்காக்னி உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால கண்ணுல இருந்து ஜலம் வருது அதனால ஆகுலித நயனானு அப்படி கண்ணு வந்து அப்படியே கலங்கி இருக்கக்கூடிய கண்கள் அன்பரங்கானு ஹிருதயங்கமானு பிராணதுல்லியான்னு பிரியதமானு அப்படி நம்ம வந்து பாக்காத இருக்கணும் அபஷ்யன்னு இந்த ஜனங்கள்லாம் வந்து அதாவது லோகே பாலலீலா சமயே சரண்காலித்யன சிலாத பதித்துவா ருதந்தா அப்படி ஸ்வஜனான்னு உத்வீக் ஹாஹா ஆக்ரோஷந்தி தத்வது மூர்கானாம் ஆபண்ணானாம் சுகர்தர்ஷனே துக்கம் அபிவர்த்ததே ஏவ அங்க எதுக்கு சொல்றதுன்னா இந்த இடத்துல வந்து உலகத்துல ஒரு குழந்த அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கு நடந்து போன உடனே தடுக்கி விழுந்து விடுறது விழுந்துடணும்னா ஐயோ கொழந்து விழுந்து தேர் அது அழுறதை பார்த்து நம்மளும் சேர்ந்து சில சமயம் அழுவோம் அதுக்கு அடிபட்டு ஒரு தேர்நூட்டம் ஏதோ சாதாரண அடினா பரவாயில்ல இமேஜின் ஒரு பெரிய அடி அதுக்கு பட்டு நம்மள அறியாம நம்மளும் வந்து அந்த குழந்தைக்காக வந்து வருத்தப்பட்டு நம்மளும் ஆஹான் அழறோம் மூலியம் அதே மாதிரி இங்க வந்து சுகத்தை பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு அஹ் இது ஏற்படுறது கஷ்டத்துல இருக்கக்கூடிய ஒரு நண்பனை பார்த்தாலும் நமக்கு வந்து துக்கம் பாழ முடியல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அதே அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ணிலே இருந்து வரக்கூடிய ஜலங்கள் எல்லாம் நான் வந்து பொருட்படுத்தாமல் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் அபஷ்யன்னு அனவலோக எண்ணு யாரையுமே நான் பார்க்க கூடாது அது வந்து ராகமோ துவேஷமோ ராகத்தினால வரக்கூடிய அழுகையோ அல்லது துவேஷத்தினால வரக்கூடிய அழுகையோ இருக்கக்கூடிய அழுகையோ எதையுமே பொருட்படுத்தாமல் அபஷ்யன்னு பார்க்காமல் அதுக்கப்புறம் அக்ரே கோஷம் ருதித பகுலம் பக்கத்துல நின்னுட்டு எல்லாரும் நிறைய பேர் அழுதுன்றிருப்பா அக்ரே எதிர்க்க கோஷம் சத்தம் போட்டுண்டு ருதித பகுலம் ஏராளமாக அழுதுன்றிருக்க யாருடையதுன்னா காதரானாம் ரொம்ப இந்த இதுவா இருக்காளோ தெர் ஆர் டூ ஸ்டேஜஸ் ஒருத்தர் வந்து இத வந்து இந்த அந்த பாஷ்பா வந்து சுத்தி இருக்கிற இருக்கிறவாழ்வும் எடுத்துக்கலாம் அல்லது எனக்குள்ள இருக்கக்கூடிய உறுத்தல்களை நான் நினைக்காம இருக்கணும்னு தோணிக்கலாம் வந்து வெளியில நினைச்சுட்டோம்னா சில பேர் வந்து அழுவா அவர்களை மென்ஷன் பண்ற மாதிரி கூட இருக்கலாம் சோ அந்த ஆகுலித ஆகுலித்த நயனானு அந்தரங்கானு அந்தரங்கான்னு அந்தரங்கத்திலேயே அவ வந்து அழுதுன்னு இருக்கக்கூடிய ஜனங்களை அபசியன்னு நான் பார்க்க கூடாது அப்படி கேட்டுக்கிற மாதிரி இருக்கலாம் என்னுடைய அந்திய காலத்துல அந்த சைலண்டா அழறவா சட்டிலா அழறவா அவளையும் நான் பார்க்க கூடாது அக்ரே கோஷம் ருதித்த பகுலம் காத்தராணாம் ரொம்ப ஒரு வீக் பர்சன் மென்டலி அவளுக்கு வந்து ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் இல்லாதவா அல்லது விவேகிகளா இல்லாதவா அவிவேகியா இருக்கக்கூடிய பர்சன்ஸ் ஓனு ஓலமிட்டு அழக்கூடியவர்கள் அதை நான் காதுல கேட்க கூடாது அசரன் மண்ணு சோ சைலண்டா அழறவால பார்க்க கூடாது பார்க்காமல் எவ்வாறு இருப்பேனோ அவ்வாறு எதிர்நோக்கி ஓனு ஓலமிடும் ஓலத்தையும் கேட்காம இருக்கணும் அந்த கோஷம் கோஷம் அந்த ஓல சத்தத்தையும் நான் வந்து அசுரன் மண்ணு கேட்காமல் அத்தியுத்கிராந்தி சிரமம் அ அகனையன்னு களம்பற சமயம் அத்தியுத்கிராந்திங்கிறது வந்து கிளம்புறதுன்னு அர்த்தம் அத்தியுத்கிராந்தி இங்க போட்டிருப்பாரு ஆஹ் அடுத்ததுல போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் அகணையன்னு ஆக்கிரந்தனம் பதிரவது அகணையன்னு போடல ஆஹ் பிராண உத்கிராந்தி சிரமம் திருணவது அகணையண்ணுங்கிற அத்தியுத்கிராந்திங்கிறச்ச இந்த பிராணன் உடம்ப விட்டு போகிறச்சு அது அது வந்து என்னமோ பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்குமா அந்த பிராணன் வெளியில போகிறச்சே என்னமோ சாதாரணமா லாஸ்ட் மூச்சு விடுறதுங்கிற மாதிரி இல்ல அது அப்படியே பிடுங்கிட்டு போகும்னு பேரு உள்ளுக்குள்ள இருந்து சோ அந்த அது ரொம்ப வலிக்கும்னு பேரு அந்த பிராண உத்கிரமணம் பிராணம் நம்ம சரீரத்தை விட்டு வெளில போகிறச்சே பிராண உத்கிராந்தி சிரமம் அப்ப அகணையன்னு அதையும் பொருட்படுத்தாமல் என் மனசானது உன்னிடத்துல லயிக்கணுங்கிற அது எப்படி முடியும்னா வாசனாபலம் அதுக்குதான் அந்த முன்னாடி ஸ்லோகத்தை சொன்னார் அந்த வாசனா பலத்தை திருடமா பண்ணிட்டோம்னா தானா அது வரும் இதுல வந்து சிவானந்த லகரியில ஒரு நாலஞ்சு அப்செக்டிவ் சொல்வர் நாலஞ்சு உபமா சொல்வர் அங்கோலம் நிஜபீஜ சந்ததி அயஸ்காந்த உபலம் சூச்சிகா சாத்வி விபும் லதா கிதிருகம் சிந்து சரித் வல்லபம் இஹ யதா ததா பாதாரவிந்த துவயம் ாப்னோதி உபேத்திய திஷ்டதி சதா சா பக்தி திஷ்டி பக்தி எப்படி இருக்கணும்னா அதுக்கு டெபனிஷன் அங்க கொடுக்கிறார் அஞ்சு விதம் ஒண்ணு வந்து அங்கோலம்னு அழிஞ்சில் ஒரு மரம் அதனுடைய சீட்ஸ் எல்லாம் கீழே விழுந்ததுன்னா அதுவே போய் அந்த மரத்துல போய் ஒட்டின்ருமா தானே எப்ப போகிறது வர்றது ஒண்ணும் தெரியாது அந்த மரத்தினுடைய ட்ரங்க்ல பூரா இந்த சீட்ஸ் போய் ஒட்டிக்குமா கீழே விழும் விழுந்து தானே அது உருண்டு உருண்டு போய் ஒட்டிண்டுறது அது போல இந்த ஆத்மா எந்த ஒரு பரமாத்மஸ்வரூப்பிட்டேருந்து வந்ததோ அதுட்டியே போய் திருப்பி லயம் அடையணும் தவ அங்கிரித் வந்து ஃபர்ஸ்ட் அடுத்த இது என்னன்னா உபமா என்ன சொல்றாரு அதுல அயஸ்காந்த உபலம் சூச்சிகா ஒரு மேக்னெட் இருக்கு ஒரு நீடல் வச்சுருக்கோம் நீடல் ஒரு போர்ஸ்ல போய் வேகமா போய் ஒட்டிக்கிறதோ இல்லையா இந்த அங்கோலம் வந்து பல இதுவா சொல்லுவா இருக்குன்னு சில பேர் பண்ணுவா ஒவ்வொருத்தருடைய மனோபாவத்துக்கு ஏத்த மாதிரி ரொம்ப அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பா அது எப்படி ஒரு ஒரு மேக்னெட் வந்து பார்த்து ஒரு நீடல் வந்து ஓடி போய் அதை ஒட்டிக்கிறதோ சாத்வி விபும் சாத்வி ஒரு பதிவர்த்தையானவள் எப்படி தன்னுடைய பதியை போய் அடைகிறாளோ கெட்டு ஒரு ஆறு ஏழு ஜென்மா வரையில் அதே கணவன் மனைவிதான் வந்து பிறப்பாங்கிறது இருக்கு அதனால அவர்கள் வந்து தேடி வருவா அப்படின்னு இருக்கு லதா ருகம் ஒரு மரம் இருக்கு கொடியானது எப்படி அந்த மரம் இல்லாத அதுக்கு ஒரு ஒரு ஸ்டாண்டிங்கே கிடையாது அந்த மரத்தை சுத்தி அதை எப்ப பார்த்தாலும் இருந்துட்டு இருக்குமோ அது போல சிந்துகு சரித் வல்லபம் சரித் சிந்துகு ஒரு நதி எவ்வாறு தன்னுடைய கணவனான அந்த சமுத்திரத்தை போய் அடைகிறதோ அதனுடைய கோலே அதுதான் அந்த சமுத்திரத்துல போய் அடைவதுங்கிறது தான் அதனுடைய ஒரு ஜீவன லட்சியம் அது அந்த மாதிரி இந்த ஆத்மஸ்வரூபமானது அங்கிருத்வந்தே தவ நிவிஷதாம் அப்படிங்கிற கேட்டுக்கர்ச்சையே எனக்கு வந்து வேற எதையும் கொடுத்துடாத இதுல வந்து சிவ சிவமானசிக பூஜால கேட்டுநவம் நான் ஒன்னும் புதுசா கேட்டு விடல என்கிட்ட இருக்கிற வஸ்துவையே எனக்கு கொடுத்துரும் புதுசா உன்னகிட்ட கேட்டாதானே பிரச்சனையே வரும் ஆத்மஸ்வரூபத்தை எனக்கு தெரிவிச்சுடு நீ அது போறும் மஹியம் பிரதேகி பகவன்னு மதியமேவ ஸ்வரூபம் ஆனந்தம் எனக்கு இருக்கக்கூடிய இந்த ஆனந்த ஸ்வரூபத்தை கொடுத்துரும் தேவையில்லாத நீ எனக்கு சம்சாரத்தை கொடுத்து இத்தனை துக்கத்துல என்ன வந்து நீ தள்ளியிருக்க அதெல்லாம் எனக்கு வாண்டான் புதுசா நான் எதுவும் கேட்கல காரு குடு பங்களா குடுன்னாதான் நான் கேட்கிறவன் நீ கொடுக்கறவன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் ஆயிடும் அங்க வந்து நான் என்னமோ கேட்கிறேன் நீ என்னத்தையோ கொடுக்குறேங்கிற மாதிரி ஆயிடும் இல்ல எங்கிட்ட இருக்கிற விஷயத்தையே எங்கிட்ட கொடுத்துருவோம் வேற எதுவும் வேண்டாம் நான் புதுசா எதுவும் கேக்கல யாச்சேகி அனபினவம் புதுசு இல்ல ஹே சந்திர கலோத்தம் சார் ச இந்த சந்திரசூட சந்திரசேகர கிஞ்சிதப்பி வஸ்து அனபினவம் ந யாச்சே நான் கேட்கல ஒண்ணு மையம் பிரதேகி பகவான் மதியமேவ ஸ்வரூபம்னு கேட்டுக்கிறேன் உம் இங்க வந்து அத்தியுத்கிராந்தி சமையே அந்த சமயத்துல கூட எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஜனங்களையும் பார்க்காமல் அவ போலமிடும் சத்தத்தையும் கேட்காமல் என் பிராணன் களம்பும் பொழுது என்ன ஒரு ஒரு கஷ்டம் இருக்குமோ சிரமம் இருக்குமோ அத்தியுத்கிராந்தி சிரமம் அகணையன்னு இங்க எக்ஸ்ட்ரானா இருக்கு அது வேண்டாம் ஆ இருக்கு அகணையன்னு அந்த காலே கபர்தின்னு கடைசி நேரத்துல சிவன் பரமஸ் பரமேஸ்வரனே தவ உன்னிடத்தில் தவ அங்கிரித் வந்து உன்னுடைய திருவடிகளில் என்னுடைய ஆத்மா மம ஆத்மா நிவிஷதாம் நுழையட்டும் ஆத்மாங்கிறச்ச இங்க வந்து அந்த கரணம்ங்கிறார் அது வந்து சகுண உபாசனைக்கு ஆஹ் சைவ சித்தாந்தத்துல எப்படி நம்ம வந்து இந்த இந்த பசுவானது ஆனது அந்த ஜீவனோட அந்த பரமாத்மாவோட விடுறது பதியோட சேர்றதுங்கிறதுக்குதான் அங்க அதனுடைய அல்டிமேட்டு அஹ் அத்வைத சித்தாந்தத்துல பார்த்தோம்னா மதியமமேவஸ்வரூபம் ஆனந்தம் மகியம் பிரதேகி அவ்வளவுதாங்க அத வந்து பகவானோட நம்ம வந்து இணைச்சாதா சுலபம் வழி அடுத்தது அடுத்த ஸ்டேஜ் ரொம்ப சுலபம் மோட்சம் அடையறதுங்கிறது அந்த பாஷ்பா குலித்த நயனா நயனான் அந்தரங்கான பசியன் அக்ரே கோஷம் ருதித பகுலம் காதராணம் அசிருண்மன்னு அத்தியுத்கிராந்தி சிரமம் அகணயன் அந்தகாலே கபர்தின் அங்கிரித்வந்தே தவ நிவிஷதாம் அந்தராத்மன் மம ஆத்மா அந்தராத்மன்ங்கிறது இங்க பகவான் அட்ரஸ் பண்றது அந்தரியாமையா இருக்கக்கூடியவன் நீதான் அப்படின்னு கேட்டுமா